ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் 1960 அக்டோபர் 19 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த பாவை விளக்கு என்ற திரைப்படத்தினை பற்றி உங்களிடையே பேச போகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. பாவை விளக்கு என்ற இந்த திரைப்படத்தினை கே சோமு டைரக்ட் செய்துள்ளார். இப்படமானது பிரபல தமிழ் எழுத்தாளர் அகிலன் எழுதிய பாவை விளக்கு என்ற நாவலை தழுவி உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏ.பி. நாகராஜன் கதை வசனம் எழுதி ஸ்கிரீன் பிளே அமைத்துள்ளார். ஸ்ரீ விஜயகோபால் பிக்சர் சார்பில் டி. விஜயரங்கம் இப்படத்தினை தயாரித்துள்ளார். கே.வி. மகாதேவன் இப்படத்துக்கு இசை அமைத்துள்ளார். இப்படத்தின் கதையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தணிகாசலம் என்ற பெயரில் புகழ் வாய்ந்த எழுத்தாளராக நடித்துள்ளார். சிவாஜியின் மனைவியாக சௌகார் ஜானகி நடித்துள்ளார். சிவாஜி கணேசனின் உதவியாளராக எம்.என். ராஜம் நடித்துள்ளார். மேலும் இவருடன் பண்டரிபாய், குமாரி கமலா, வி. கே. ராமசாமி, கே. சாரங்கபாணி, எஸ். ஏ. அசோகன், ஏ. கருணாநிதி, சாய்ராம், கே. பாலாஜி, பிரேம் நசீர், ஸ்ரீராம், எம்.ஆர். சந்தானம் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படத்தில் உள்ள 8 பாடல்களில் ஏ. மருதகாசி, மகாகவி பாரதியார் ஆகியோரின் பாடல் வரிகள் இடம்பெறுகின்றன. சி. எஸ். ஜெயராம், பி. சுசிலா, சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் எல்.ஆர். ஈஸ்வரி ஆகியோர் இப்படத்தின் பாடல்களை பாடியுள்ளனர். பாவை விளக்கு என்ற இந்த படத்தின் ஆரம்பத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பூங்காவில் அமர்ந்து பாவை விளக்கு என்ற நாவலின் சிறப்புத்தன்மையை பற்றி தன் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வது போல் காட்சி அமைக்கப்பட்டுள்ள பின் இத்திரைப்படத்தின் கதை பாவை விளக்கின் கதையை தாங்கி செல்கிறது. இக்கதையில் சிவாஜி கணேசன் கதாநாயகனாகவும், அவரது மனைவியாக சௌகார் ஜானகி கதாநாயகியாகவும், குழந்தை நட்சத்திரம் கல்யாணி அவர்களது குழந்தையாகவும் கதைக்களம் தொடர ஆரம்பிக்கிறது. எழுத்தாளர் சிவாஜி கணேசன் நடனமாது குமாரி கமலாவால் கவரப்படுகிறார். சிவாஜிக்கு ஏற்கனவே மனைவி இருப்பதால் அவர்களால் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை. இளம் விதவை பண்டரிபாய் அவர்களின் நட்பும் சிவாஜிக்கு கிடைக்கிறது. ஆனால் பண்டரிபாய் சிவாஜியை சகோதரனாக பாவிக்கிறார். இதற்கிடையில் இளம் வயதுடைய எம்.என். ராஜம் சிவாஜி சௌகார் ஜானகி குடும்பத்தில் தங்கியிருந்து அவர்களது குழந்தையை தன் குழந்தை போல் பராமரித்து வருகிறார். எம்.என். ராஜம் அவர்களின் மனமும் சிவாஜியை நாடுகிறது. ஒரு எழுத்தாளரின் படைப்பு எப்படியெல்லாம் பெண்களின் மனதில் ஆழ பதிந்து அந்த எழுத்தாளரையே நாடச் செய்கிறது என்பதை இப்படம் தெளிவாக சித்தரிக்கிறது. அப்படியானால் இதற்கு முடிவுதான் என்ன என்ற வினாவிற்கு பாவை விளக்கு என்ற இந்த திரைப்படத்தின் இறுதி காட்சி மிகவும் சென்டிமெண்டாக அமைந்துள்ளது. இப்படத்தில் காவியமா இல்லை ஓவியமா என்ற பாடல் காட்சி தாஜ்மஹால் கட்டிடத்தை பின்னணியாக கொண்டு அமைக்கப்பட்டிருப்பது மிகவும் ரசிக்கும்படியாக உள்ளது. இந்த மாதிரியான சினிமா செய்தியினை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.